அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல் யா சிம்பிள் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். காலையில் எழுந்திரிச்சோடனே எப்பயும் போல் மூணு அடுப்புலையும் மூணு ஐட்டத்தை வச்சாச்சு. ஒன்றில் டீயு, ஒன்றில் சாப்பாடு, ஒன்றில் ஸ்நாக்ஸு, மூணுத்துக்குமே மூணு அடுப்பில் வச்சாச்சு. இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட வைப்போம், பட் நம்ம வீட்டில் இல்லை இல்லை, மூணு அடுப்பில் மூணு வச்சுட்டு நெக்ஸ்ட் வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு பாட்டிலில் தண்ணி ஊற்றலாம்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். டெய்லி பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் ஃபுல்லாக தான் ஃபில் பண்ணி அனுப்புகிறேன், ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா பாதி கூட குடிச்சிட்டு வர மாட்டேங்கிறேன். ஆனால் ஃபுல்லாக மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்கிறா, என்ன நியாயம்னு தெரியல. இப்பயும் போல் அஃப்ரீனுக்கு ஃபஸ்ட்டு டீயை ஊற்றி ஆற வச்சிடலாம். டீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன்னா அதனால நானாவா நான் பேச வேணாமா? என்னென்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இவங்க நடுவில் எடிட் பண்ணால் எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். ஒரு வழியாக டீயை ஊற்றி ஆற வச்சாச்சு. இன்றைக்கி அஃப்ரீன் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சாதம் தான். இந்த மாதிரி துருவி செஞ்சால் அஃப்ரீன் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவா, சாப்பாடோடு நல்லா மிக்ஸ் ஆயிரும்ல, அதனால் சாப்பிட்டுட்டு வந்துடுவா. கட் பண்ணி செஞ்சால் அதில் கூட எடுத்து உசாராக கீழே போட்டுருதுங்க. எப்படியெல்லாம் இருக்கா பார்த்தீங்களா? இப்போ கடாயை காய வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடவுள் இந்த பருப்பு எப்பயும் போல தான். கடவுள் இந்த பல பார்த்தா கடவுள் இந்த காணா சரி, நம்ம வாங்கி வச்சுருப்போம்ல, நல்ல வேலை சேஃப்டியாக வாங்கி வச்சுருந்தோம். அதையும் போட்டுட்டு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருந்தோம்ல பீட்ரூட்டு, அதையும் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு ஒரு 2 to 3 minutes குக் பண்ணாலே நல்லா குக் ஆயிரும். ஏன்னா நம்ம துருவி வச்சுருக்கோம்ல, அதனால. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்னும் நல்லா வெந்து போச்சு. இதை வந்துட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்துட்டு பேக் பண்ணிடலாம். எனக்கு வந்துட்டு ஸ்வீட் கார்னும் பேபி கார்னும் கன்ஃபியூஸ் ஆகிடும், பேரை மாற்றி மாற்றி சொல்லிடுவேனா. அப்புறம் என்ன பண்ணுவேன்னா அதை டிலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் எடிட் பண்ணுவேன். இதே பொழப்பு பார்த்தீங்களா, ஒரு ஸ்வீட் கார்ன் பேர் கூட ஞாபகம் வச்சுக்க தெரியல. சரி, நம்ம பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸும் பேக் பண்ணிட்டேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டும் நல்லா வெந்து போச்சு. இப்போ சாப்பாடு போட்டு நல்லா கிளறினோம்னா சூப்பரான பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் அப்ரா குட்டிக்கு கொஞ்சம் காலையில் கொடுத்துருவேன். ஒரு வேலையாக ரெண்டு வேலையாக ஒரு கல்லில் ரெண்டு வாங்க, ஒரே சாப்பாடில் ரெண்டு பேருக்கும் முடிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து லஞ்ச் பேக்கில் பேக் பண்ணிவிட்டு பாப்பாவையும் நல்லா ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு அமுச்சிட்டோன்னா காலையில் வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ பாப்பாவோட லஞ்ச் பேக்கில் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இந்த லஞ்ச் டவல் ஸ்பூன் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும், இல்லைனா பிடி மிஸ் வந்து செக் பண்ணுறதுக்காக ரெண்டு பேரை அமுச்சு விடுவாங்க. அவளுகளும் ரொம்ப சின்சியராக பேரெல்லாம் எழுதிட்டு போவாளுங்க, ஆனால் அவ்வளோதான், அதோட அப்படியே ஃபினிஷ்ட் ஆகிடும். சரி, பாப்பாவை அமுச்சு வச்சதுக்கப்புறமா நமக்கு லஞ்ச் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் போட்டு தக்காளி குழம்பு தான் வச்சின்னா இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா சாப்பாடும் ரெடி பண்ணிட்டேன். தக்காளி குழம்பு வந்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பாப்பாவுக்கு மட்டும் ஒரே ஒரு முட்டை ஊற்றிக்கலாம், அஃப்ரா குட்டிக்கு மட்டும் மத்தியானத்துக்கு. தொட்டுக்கிறதுக்கு எங்களுக்கு பார்த்திங்கன்னா நுரையீரல் தான் செஞ்சுட்டு இருந்தேன். எப்பயும் நம்ம கறி மசாலா, இஞ்சி பூண்டு, தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல கறி மசாலா, அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு 2 minutes எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு குக்கரை மூடி எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். கடைசியில் மிளகுத்தூள் போட்டு இறக்கணும்னா நம்ம நுரையீரலும் சூப்பராக ரெடி ஆயிரும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி குழம்பும் ரெடி ஆயிருச்சு. கொத்தமல்லி கருவேப்பிலை லாஸ்ட் டச் இருக்குல்ல, அதை போட்டு தூவிட்டு இறக்கிட வேண்டியதான். மிளகு ஜீரகம் நான் எப்பயுமே போடுவேன். மோஸ்ட்லி நான் அந்த புளிக்கிற குழம்புலலாம் மிளகு ஜீரகம் போடுவேன், லாஸ்ட்டாக போடுவேன்னா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். பாப்பாவுக்கு மட்டும் ஒரே ஒரு முட்டை வந்துட்டு ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் வச்சோம்னா வெந்து போயிடும். இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச் ரெசிபி பார்த்தீங்கன்னா இதுதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்படி நுரையீரல் செய்யும் போது. கடைசியில் மிளகு ஜீரகத்தூள் போட்டேன்னா சூப், அது வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சோம்னா நல்லா வத்தி வந்துடும். கடைசியில் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இதை வச்சு தான் நம்ம லாஸ்ட் டெக்கரேஷனையும் பண்ணுறது, ஃபினிஷும் பண்ணுறது. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் நம்ம வீட்டோட லஞ்ச் ரெசிபி. இதோட பார்த்திங்கன்னா சாயங்காலமாக வந்துட்டு கொஞ்சம் நேரம் சும்மா இருப்போம்ல, பாப்பாவெல்லாம் படிக்க வச்சுட்டு ஒரு 1/2 to 1 hour கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்ல, அப்போ பார்த்து நான் பீரோ ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. என்னென்ன திங்ஸ் எங்கே இருக்குன்னே சொல்ல முடியல. பாப்பா திங்ஸ் எல்லாம் நம்ம அப்படி எப்படி எடுப்போம், அவசரத்தில் எடுப்போம், அப்படி இப்படியே அமைக்கி வச்சிட்டோம். நாங்கள் டூர் கொண்டு போயிட்டு வந்தோம்ல, அப்படி இப்படி எடுத்துகிட்டு போனது, அதோட வந்துட்டு அரேஞ்ச் பண்ணாமலே இருந்துச்சு. சரி, கொஞ்சமாச்சும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து மடித்து வச்சுட்டு இருந்தேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் அந்த புஃப்னு இருக்கா, அதனால் நம்ம பீரோவே ரொம்ப குட்டி. இந்த இவளுக்கு ட்ரெஸ், இவளுக்கு ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸுமே பீரோவே அடைச்சிடுது. ஏன்னா ஃப்ராக் எல்லாம் ஒரு மாதிரி புசு புசுன்னு இருக்குல்ல, அதை வந்து நம்ம வைக்கும்போது ஸ்பேஸே அப்படியே அடைஞ்சு போயிடுது. இது பார்த்திங்கன்னா பாப்பாக்கு அப்ரா குட்டிக்கு வந்துட்டு 40th day வைப்பாங்கல்ல, அப்போ போட்ட ட்ரெஸ்ஸு இது அப்படியே இருக்குது. இப்போவும் பாப்பா கரெக்டாக இருக்கனால வச்சுருக்கேன். இப்படி தான் எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சுட்டு ஈவினிங் டைம் இப்படி தான் போச்சு. பாப்பாவுக்கு வந்துட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, கொஞ்சம் நேரம் அவளை படிக்க வச்சுட்டேன். எனக்கு ஜிகேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸுன்றனால சீக்கிரமாக படிக்க வச்சாச்சு. இந்த சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அஃபீனோட ஷால் எல்லாம் நான் தொங்க விட்டுருப்பேன். மதசாக் போகும்போது எடுத்து போட ஈஸியாக இருக்கும்ல, அதனால் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராக மடித்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நம்ம பீரோவில் மடித்து வைக்க முடியும். இவ்வளோ ரிசு வேறு புசு புசுன்னு இருக்கிறதுனால எப்படி மடித்தாலும் அது அப்படி தான் இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல, எடுக்கிற மாதிரியாவது இருக்கே. இன்றைக்கிட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான்
போச்சு. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.